கரூரில் வருமான வரித்துறை சோதனையின் போது கார் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் ரூபேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அருண், குறிப்பாக கரூர்ல வருமான வரி சோதனைக்கு வந்த அதிகாரிகளை தாக்கிய சுமார் 8 பேர் வந்து திமுகவை சேர்ந்த 8 பேர் தற்போது வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல மின்சாரம் மற்றும் ஆயத்திருத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவரோட உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் என சுமார் 50 மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை கடந்த 2 நாட்களாக மேலாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு அதே போல கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் மற்றும் சகோதரர் இருக்கக்கூடிய அசோக் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடைய இடங்கள்ல மிக தீவிரமாக இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் அவர்களுடைய இல்லத்துல வந்து பார்த்தோம்னா வருமானத்துறை சோதனை நடத்திய போது அங்கிருந்தக்கூடிய திமுக மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வருமானத்துறை அதிகாரிகளை தாக்கியது மட்டுமின்றி அவர்கள் வந்திருந்த கார்களையும் அடித்து உடைத்தனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாங்க. இந்த புகார் தொடர்பாக தற்போது வந்து 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நகர காவல் நிலையத்தில் 6 பேரும் அதே போல வந்து தானோனிமலை காவல் நிலையத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 8 பேர்ல வந்து பார்த்தோம்னா திமுக இளைஞரணி அமைப்பாளர் இருக்கக்கூடிய திரு ரூபேஷ் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் செந்தில் பாலாஜியோட மிகுந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாகவும் இருந்து வருகிறார். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானத்துறை சோதனையானது மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக இந்த வருமான வரி சோதனை நடைபெற்று இருந்தாலும் கூட முதல் நாளான வருமான வரி சோதனையானது பாதியில் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கரூர்ல இருக்கக்கூடிய திமுகவினர் வருமான வரி சோதனைக்கு வந்த அதிகாரிகளை தாக்கி அதே போல அவர்கள் வந்து இந்த வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டிருந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிஞ்சது. இது தொடர்பாக வந்து பார்த்தோம்னா காவலத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் சம்பந்தமாக தற்போது வரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த வருமானத்துறைகளை தாக்கிய மேயர் கவிதா மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட ஏராளமானோர் தாக்கியிருக்காங்க. இருந்தபோதும் தற்போது 8 பேர் மட்டுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மேயர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதே போல வந்து பார்த்தோம்னா அங்கு தாக்கிய, அதாவது வருமானத்துறை அதிகாரிகளை தாக்கியவர்களும் மட்டுமின்றி கார்களை சேதப்படுத்தி உள்ளிட்ட பலர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் மட்டுமின்றி ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களும் தொடர்ச்சியாக இன்று 3 நாளாகவும் இன்று தொடர்ச்சியாக சோதனையான தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அருண்குமார், விவரங்களுக்கு நன்றி. அருண்குமார்.